திருவள்ளூர் மாவட்டம் தெருவற்றையோர் நல்ல தண்ணீர் ஓடைக்குப்பம் மீனவ கிராமத்தில் உள்ள 440 குடியிருப்புகள் எண்ணூர் விரைவு சாலை விரிவாக்க பணிக்காக அகற்றப்பட்டது. அதனால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு உடனடியாக வீடுகள் கட்டித்தர கோரியும் கையகப்படுத்தப்பட்ட இடம் தவிர மீதமுள்ள இடத்தில் அவர்களை வசிக்க அனுமதிக்க கோரியும் இயக்குநர் கௌதமன் மீனவ மக்களுடன் சென்று திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய திரைப்பட இயக்குநர் கௌதமன் கூறுகையில், நல்ல தண்ணி ஓடக்குப்பம் பகுதி மக்கள் அதே இடத்தில் மீண்டும் வசிக்க ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தூத்துக்குடி பகுதியில் இயங்கி வரும் ஸ்டெர்லைட் ஆலையை மூடவில்லை என்றால் தமிழக மக்களையும் இளைஞர்களையும் மாணவர்களையும் ஒன்று திரட்டி மாபெரும் போராட்டம் நடைபெறும் என்றும், மூடவில்லை என்றால் அடித்து நொறுக்குவோம் என்றும் பேசினார். முறையில் தமிழ்நாடு அரசு அகற்றிருக்கு. அதாவது உங்களுக்கு நாங்கள் வீடு கட்டித்தரோம், நீங்கள் சொல்கிற இடத்துல கட்டித்தரோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு ஒரு சிறிய தொகையை ஒரு 20,000 மட்டும் கொடுத்து நீங்கள் அது வரைக்கும் வாடகை வீட்டில் குடியிருங்க, அதுக்குள்ளே நாங்கள் வீடு கட்டித்தரோன்னு சொல்லி தான் எங்கள் மக்கள் நம்ப வச்சாங்க. ஆனால் வீடே கட்டாமல் அந்த மொத்த வீட்டையும் இடித்து மக்களை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தி அவர்களுடைய பொருட்களோடு வீதியில் தூக்கி எறிஞ்சு இன்றைக்கி அவர்கள் வீதியில் கிடக்கிறாங்க. சமையலும் சாப்பாடும் அவர்களுடைய பிள்ளைகளும் எல்லாம் இன்றைக்கி தெருவில் கிடக்குது. கலெக்டர் சொன்னது என்னென்னா, உங்களுக்கு வீடு உறுதினு சொன்னது தான். ஆனால் ஆண்டு ஒன்றாயும் இது வரைக்கும் வீடு கட்டலை. அப்போ என்ன நிலைப்பாடு? நீங்கள் ஈழத்தில் இலங்கை அதிகார வர்க்கம் ஈழத்தில் எங்களுடைய மக்களை செதைச்சி சின்னாபின்னமாக்கி தெருவில் நிறுத்தினது போலவே இந்திய ஒன்றியமும் தமிழ்நாடு அரசும் எங்களுடைய மீனவ மக்களை இன்றைக்கி நிறுத்திருக்கு. அதுக்கு காரணம் சாகர் மலங்கிற திட்டம். இதில் வந்து அனுபவிக்கக்கூடியவர்கள் யாருன்னா, இன்றைக்கி இருக்கிற அந்த அமைச்சர் மீனவ அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய மீனவ மக்களை காப்பாற்ற முடியல, அவர்களை வந்து ஒரு வீட்டில் தங்க வைக்க முடியல, உட்கார வைக்க முடியல, இன்னும் வீடு கட்டி தரலன்னா என்ன? இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறாங்க, 30 ஆண்டுகளுக்கு மட்டும்தான் இந்து அறநிலையத்துறை அந்த இடத்த வாங்கி அரசு வீடு கட்டி கொடுக்குது, 30 ஆண்டு தான் நீங்கள் அதில் குடியிருக்கலாம், அதன் பிறகு என்ன வேணாலும் நடக்குன்னு சொல்கிறாங்க. குடிசை மாற்று வாரியம் அதன் பிறகு நீங்கள் வாடகை கூட கொடுக்க வேண்டியது என்று இருக்குன்றாங்க. அப்போ ஒரு பூர்வீகமாக காலங்காலமாக வாழ்ந்த ஒரு இடத்த எங்களுடைய மீனவ குப்பத்தை வலுக்கட்டாயமாக பிடுங்கி எடுத்துக்கிட்டு எங்கள் மக்களை வெளியேற்றி அதன் பிறகு உங்கள் வாழ்க்கை என்ன வேணாலும் ஆகும்னு சொன்னால் இது எந்த வகையில் நியாயம்? எங்களுடைய எங்களுடைய மீனவ மக்கள் நல்ல தண்ணீர் ஓடை மக்கள் உறுதியாக ஒரு விஷயம் எல்லாத்துக்கிட்டையும் சிஎம் செல்லிருந்து குடிசை மாற்று வாரியத்திலிருந்து இது அத்தனைக்கும் காரணமாக இருந்து நல்ல வார்த்தைகள்லாம் சொல்லி எங்களை அப்புறப்படுத்துறதுக்கு காரணமாக இருந்த இங்கே இருக்கிற கலெக்டர் வரைக்கும் அவர்கள் சொல்லிட்டாங்க, நிரந்தரமாக எங்களுக்கு வீடு வேணும், 30 ஆண்டுகள்லாம் அதுக்கு பிறகு நாங்கள் மறுபடியும் தெருவில் நிற்க முடியாது அப்படிங்கிற உறுதியை அவர்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. அதனால் அரசு நேர்மையாக எங்கள் பூர்வகுடி மக்களை எங்கேயோ பன்னாட்டு நிறுவனங்கள்லாம் வந்து அந்த இடத்துல இப்போ கட்டடம் கட்ட போகிறான், வணிக நிறுவனங்களை நிறுவ போகிறான், எங்கே எந்த இடத்துல வாழ முடியாதுன்னு சொன்னானோ அந்த இடத்துல எந்த வகை, இது எப்படி இது சரியான ஒரு நேர்மையான ஒரு அரசுக்கு இது அழகா? ஆக எங்களுக்கு நிரந்தரமான வீடு உறுதியாகிற வரைக்கும் எங்கள் மக்கள் ஒருபோதும் அதை ஏற்க மாட்டாங்க. மறுபடியும் அது வரைக்கும் அந்த இடத்துல நல்ல தண்ணீர் ஓடையிலேயே அந்த இருந்த இடத்திலேயே அவர்கள் அதாவது மறுபடியும் அந்த இடத்துல வாழறதுக்கு எங்களுக்கு உரிமையை கொடுங்கன்னு சொல்லி தான் இன்றைக்கி கலெக்டரை பார்த்துருக்கோம். ஆக ஏற்பாடு செய்கிறோம், நல்ல வார்த்தை, நான் வந்து வாக்குறுதி தரல ஆனால் நான் வந்து முயற்சி செய்கிறேன் இப்படியெல்லாம் அவர்கள் ஒரு சமாதானமான வார்த்தையை சொல்லியிருக்காங்க. தன் குடிமக்களை நிம்மதியாக வாழ வைக்காத அரசு ஒரு அரசு அல்ல. அது கலெக்டராக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, உங்களை திருத்திங்க, எங்கள் மக்கள் நிம்மதியாக வாழறதுக்கு என்ன வழி இருக்கோ அதை செய்யுங்கிறது தான் எங்களுடைய மீனவ மக்களுடைய வேண்டுகோள்.